நமது ஜெபம் டிவியில் தேற்றும் சத்தம். இப்ப எதற்குமே நீங்க அடிமையாக கூடாது என்பதற்காகத்தான் எதையும் உங்க மேல ஆண்டவர் வைக்காம அவர் உங்க மேல வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனக்கு அவர் தான் எஜமான். ACA Puzhal Ministries presents Voice of Comfort every day at 7:30 a.m. Don't miss it on Jebamtv. அப்ப இன்னைக்கு நான் நல்ல ஒரு விஷயம் நம்ம தெளிவடையணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வெளிப்புற வாழ்க்கை எவ்வளவு ரொம்ப சிறப்பா வரணும், அருமையா வரணும், அற்புதமா வரணும் நீங்க ஆசைப்படுறீங்களோ அந்த அளவுக்கு உள்ள அற்புதமான விஷயங்களை வைக்க ஆசைப்படுங்க. உள்ள இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் தான் உங்க வாழ்க்கையை அற்புதமான வாழ்க்கையா மாத்தும். சொல்லுங்க பார்க்கலாம், இதயத்துல கை வச்சு நீங்களும் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்குள்ள அற்பமான விஷயம் இருந்துச்சுன்னா வெளிய வாழ்க்கையில அற்பமா இருக்கும். எனக்குள்ள அற்புதமான விஷயம் இருந்துச்சுன்னா வெளியையும் அற்புதமான வாழ்க்கை எனக்கு இருக்கும். வெளியே எப்படி இருந்தாலும் ஒன்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, எல்லா காவலோடு உங்கள் இதயத்தை காத்துக்கொள்ளுங்கள். வெளிய வந்து பிடிச்ச மாதிரி எதுவும் போகல, எதிர்பார்த்த மாதிரி சரியா அமையல, ரொம்ப தொந்தரவா இருக்கு, பரவாயில்ல. நீங்க உள்ள உள்தன்மைய அது நிம்மதியா நீங்க வச்சிருக்கீங்களா, அதை மெயின்டைன் பண்றீங்களா? இப்ப பாருங்களா, ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன், நம்ம வீட்டுல எந்த அழுக்கு துணியும் சேராம நல்லா தோச்சி எல்லாத்தையும் காய வச்சு மடிச்சு ஃபுல்லா வச்சுட்டோம். இப்ப துணி விஷயம் எல்லாம் நீட்டா நம்ம வச்சிருக்கோம், சமைக்கிற விஷயம் நீட்டா வச்சிருக்கோம், வீட்டை சுத்தம் பண்ணி வச்சிட்டோம், சம்பாத்தி விஷயம் எல்லாம், இது எல்லாமே நிறைவாயிட்டாலே மனசுக்குள்ள ஒரு நிம்மதி வந்துருது பாருங்க. அதை விட நான் சொல்றேன், என் இதயத்தை நான் நிம்மதியா வச்சுக்கிட்டேன், என் மனசுக்குள்ள எந்த ஒரு வருத்தம் இல்லை, நெருடல் இல்லை, அதுக்குள்ள ஸ்ட்ராங்கான நம்பிக்கைகள் இருக்கு. எப்படி வெளிப்புறத்துல எல்லாவற்றையும் நம்ம ஒழுங்குபடுத்துகிறோமோ அது போல உள்ள அழகான சில விஷயங்களை நம்ம ஒழுங்குபடுத்தும் பொழுது உள்ள பாருங்க ஒரு நிறைவான ஒரு மாற்றம் வந்துருது. அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றேன், உள்ள எத்தனை அற்புதமான விஷயங்களை வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெளியே அற்புதமான விஷயங்கள் உண்டாக ஆரம்பித்துவிடும். ஒரு கூட்டம் என்ன சொல்றாங்கன்னா, வாழ்க்கையில நீ ரொம்ப நல்லா இருக்கணுமா அப்படின்னா கஷ்டப்படணும், நல்ல வீடு நல்ல வசதி நல்ல வாழ்க்கை நல்ல நிலை அடையணுமா, ஒன்னு செய், என்ன பண்ணு, நல்லா கஷ்டப்படு. எவ்வளவு கஷ்டப்படுறியோ அந்த அளவுக்கு நீ வெளியே சூப்பர் ஆயிடுவேன்னு சொல்றாங்க. என்ன, மனுஷனுடைய கற்பித்தல் முறை நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது அப்படிதான் இருக்கு. பாருங்க எப்படி சொல்லப்பட்டிருக்காங்க, சொல்லுங்க பார்க்கலாம். உழைப்பே உயர்வு, இது ஒரு மைண்ட் செட் பாருங்க. உழைப்பு வந்தா உயர்வு வந்துடும். நான் சில இடத்துல யோசித்து பார்ப்பேன், உழைப்பே உயர்வுன்னா மூட்டை தூக்குறவன் உழைக்கிறத விட நம்ம உழைக்கிறோம், அவன் தானே டாப்ல வந்திருக்கணும், உழைப்பே அவன் தானே மேல வந்திருக்கணும். ஒருத்தர் கிட்ட சொன்னாரு, அதிகாலையில 4 மணிக்கெல்லாம் நீங்க ஏஞ்சி பாருங்க, தினமும் பெரிய ஆள் ஆயிடுவீங்க நீங்க. 4 மணிக்கு தினமும் காலையில ஏஞ்சா பெரிய ஆள் ஆயிடணும்னு சொன்னா, தினமும் 4 மணிக்கு அதிகாலையில 3 மணிக்கெல்லாம் எழுப்பி 4 மணிக்கெல்லாம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் பாருங்க, எகுமர் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் பாருங்க, பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் பாருங்க, கும்பல் கும்பல் ஆட்டோக்காரங்க இருக்காங்க. நானும் பல வருஷமா ட்ரெயின்ல டிராவல் பண்றேன், பல வருஷமா பாக்குறேன், அதே ஆளுங்க தான் 4 மணிக்கெல்லாம் விழிப்பா சட்டப் சார் 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 வந்த மாதிரி தெரியல. சொல்லுங்க பார்க்கலாம், காலையில் எழுது நல்ல விஷயம் தான், ஆனா அது மட்டுமே வாழ்க்கையில ஒரு பெரிய உயர்வை கொடுத்துறாது. சொல்லுங்க, உழைக்கிறது நல்ல விஷயம் தான், ஆனா அது மட்டுமே உயர்வை கொடுத்துறது இல்ல. எத்தனை பேருக்கு நல்லா புரியுதுங்க? சில பேர் இப்படி சொல்லுவாங்க, நல்ல வசதியா வரணுமா, நல்ல நிலைக்கு நீ வரணுமா, கொஞ்சம் ஏமாத்த கத்துக்கணும், கொஞ்சம் பொய் சொல்ல கத்துக்கணும். அதனாலதான் பாருங்களேன், யாராச்சும் ஒரு நல்ல நிலைக்கு வந்துட்டாங்க, நல்ல வீடு கட்டிட்டாங்க, நல்ல வசதியா வாழ்ந்துட்டாங்கன்னா பாருங்களேன், பக்கத்துல இருக்கணும் பொறுக்காது. யார ஏமாத்துனாங்களோ, எந்த பணத்தை அடிச்சுட்டு வந்தாங்களோ, மனுஷனுடைய மைண்ட் என்னது, ஏமாத்தினாதான் வளருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கு பாருங்க. ஆனா நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சத்தியத்தை நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன், யாரையும் ஏமாத்த வேணாம். நீங்க போராடி போராடி நாய்படாத பாடுபட்டு கஷ்டப்படவும் வேணாம். கஷ்டம்ன்றது வந்து தானவே வரும் பாருங்க, அது நீங்க கூப்பிடலாம் வேண்டியது இல்லை.
ஒரே ஒரு விஷயம்தான், ஒரு மனுஷன் பெட்டராகணும் நல்லாகணும்னா அவன் நினைவுகள் எப்படி இருக்கிறதோ அவன் அப்படியே இருக்கிறான், அவ்வளவுதான். அவன் உள்தன்மை தான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு பாருங்களேன். அவருடைய உள்ளார்ந்த நிலைகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு பாருங்களேன். நீதிமொழியில் நாக்கியோன் எழுதுகிறார் 23:7 சொல்றாரு, ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்கிறதோ அவன் அப்படியே இருக்கிறான். அவன் இருதயத்தின் நினைவு, அவங்க ரொம்ப ஜம்முல் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஹார்ட்டினுடைய நினைவு, இதயத்தின் நினைவுகள். அப்ப சர்ச் என்பது என்னன்னா, நான் சொல்றேன் பாருங்க, உங்க நினைவுகளை அழகான நினைவுகளாக மாற்றுவதற்கு, உங்க இதயத்தின் நினைவுகளை அற்புதமான இதயத்தின் நினைவுகளாய் மாற்றுவதற்கு. இந்த உபதேசங்கள் ஏன், சத்தியங்கள் ஏன், அலங்கோலமான நினைவுகளை அலங்காரமான நினைவுகளாய் மாற்றுவதற்கு, பயமான நினைவுகளை சோகமான நினைவுகளை வருத்தமான, அதனால்தான் பாருங்க சபை கூடி வருதலை விட்டுக்கூடாதுன்றது. பாருங்க தேவனுடைய வார்த்தையை கேட்கிற விஷயத்துல ஒரு நல்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இதே மாதிரி சபையில முன்னாடி உக்காந்து குட்டி சின்ன வயசுல இருந்து, என் 15 வயசுல இருந்து நான் சொல்றேன், புரியுதோ புரியல நோட்ஸ் எடுக்கிறது, அந்த கையெழுத்து கூட காக்கா கிருக்கிற மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல நோட்ஸ் எடுக்கிறது, அதை கவனமா கேட்கிறது, அப்படி கேட்டு 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 நீங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, என்ன விட வயசானவங்க எல்லாம் போன் பண்ணி கேட்கறாங்க, எப்படியா நீங்க இவ்வளவு விஷயத்த பேசுறீங்க. அது ஒண்ணு இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேட்டோம், இன்னைக்கு நாங்க பேசுறோம். பேசணும் வார்த்தை வரணும்னா ஃபர்ஸ்ட் கேட்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லணும், உங்களுக்கு தான் கேட்கறதே இல்லையே, கேட்கறதே இல்ல, நம்ம கேட்கிற பழக்கமே நமக்கு இல்ல. ஆமா, ஏதாச்சும் ஒண்ணு பாருங்க, நாலு கருத்து நம்ம நறுக்கு நறுக்குன்னு சொல்லிட்டு வருவோம், எல்லாம் பிழையாவும். கேட்பது, சத்தியத்தை கேட்பது, வசனத்தை கேட்பது, நிதானிப்பது, அமைதலா இருப்பது, கற்றுக்கொள்வது, இதுதான் பாருங்க உங்களை வாழ்க்கையில ஒரு பெற அழகான உயரங்களுக்கு அழைத்து கொண்டு செல்லும். தியானிப்பது, அமருவது, கற்றுக்கொள்வது, கேட்பது, நிதானிப்பது, பொறுமையாயிருப்பது, சத்தியத்தில் வளருவது. நான் சொல்லுகிறேன், போரடிப்பதற்கு கூர்மையுள்ள பற்களுள்ள இயந்திரமாக வலிமையான ஆயுதமாய் நீங்கள் உருவாக்கப்பட்டுக் கொண்டே இருப்பீர்கள். நினைவு எப்படி இருக்கிறதோ அவன் அப்படியே இருக்கிறான். இத மட்டும் நீங்க அழகா மாத்த நீங்க கவனம் செலுத்தணும் பாருங்களேன். சொல்லுங்க பார்க்கலாம், உணர்வு, நினைவு, எண்ணம், சிந்தனை, இத கவனிங்க கவனிங்க, இத வெளியே எப்படி இருக்கோ அதை வச்சுதான் இது மாறும். வெளியே பெட்டரா இருந்துச்சுன்னா இதுவும் பெட்டராகும், வெளியே ஸ்மூத்தா இருந்துச்சுன்னா இது ஸ்மூத் ஆகும். அப்படின்னு சொன்னா நீங்கள் வெளியே இருக்கக்கூடிய விஷயங்களால் ஆளப்படுகிறீர்கள், உங்களை யாரும் வந்து கண்ட்ரோல் பண்றாங்கன்னு அர்த்தம். அப்ப நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஸ்லேவ்ஸ், அதாவது அடிமைகள், அல்லது மற்ற விஷயம் வந்து என்ன கண்ட்ரோல் பண்றது, அந்த இடத்துல இருக்கீங்க. வெளியே எந்த புயல் காற்று வீசினாலும் நான் வந்து கர்த்தரை நோக்கிதான் நான் நடப்பேன்னு சொன்னா, வெளியே இருக்கிற விஷயத்த நீங்க கண்ட்ரோல் பண்றீங்க. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? கையில காசே இல்லாத ஒரு சூழ்நிலை, கவலைப்படுறேன், சோகப்படுறேன், வருத்தப்படுறேன், வேதனைப்படுறேன், உடஞ்சு போறேன் அப்படின்னு சொன்னா காசு தான் உங்களுக்கு எஜமான அர்த்தம். நாலு காசு கையில வந்த உடனே குதிக்கிறேன், உடுத்துறேன், அப்படியே மிடுக்க ஆயிடுறேன், தலையெல்லாம் வெயிட் ஆயிருது, வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறேன் அப்படின்னா சொல்லுங்க பாக்கலாம், உனக்கு காசு தான் எஜமானு, உனக்கு பணம் தான் எஜமானு. இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எப்பவுமே இருக்கிற அதே ஸ்டேபிளா கர்த்தரை மையமாக வைத்து வாழ்ந்தா நீதான் அதுக்கு எஜமானு. அத வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எதற்கும் அடிமைகள் ஆகாதிருங்கள். அப்ப எதற்குமே நீங்க அடிமை ஆக கூடாது என்பதற்காகத்தான் எதையும் உங்க மேல ஆண்டவர் வைக்காம அவர் உங்க மேல வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனக்கு அவர் தான் எஜமான்,
வேறு எதுவும் எனக்கு எஜமானா இருக்க கூடாது அப்படின்னு சொன்னா, நான் சொல்றேன் பாருங்க, உங்க உள்ளான நிலையில சந்தோஷமே இல்லாத சூழ்நிலையிலையும் சந்தோஷமா இருக்கக்கூடிய உணர்வுகளை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அது எப்படி ஐயா சொல்றேன் பிடிக்காத மாதிரியே இல்லை, பிடிச்ச மாதிரியே இல்லைன்னாலும் எல்லாம் பிடிச்ச மாதிரி இருக்கின்ற உணர்வுகளை நீங்க வளர்த்து கொள்வது. அதைதான் பவுல் சொல்லுகிறார், நான் பயிற்சி எடுத்துக்கொண்டேன், எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் நாங்கள் சோர்ந்து போவது இல்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவு அடைவது இல்லை. ஏன்னா பெரிய மகத்தான பொக்கிஷமே எங்களுக்குள்ள இருக்கு. அந்த பொக்கிஷம் இருக்கிறதுனால நாலா பக்கம் நெருக்கப்பட்டாலும் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியம் இருக்கு, காரியம் ஜெயமாய் முடியும், நன்மையாய் முடியும், வெற்றியாய் முடியும், மேன்மையாய் முடியும், ஆசீர்வாதமாய் முடியும். அப்ப அந்த ஜெயத்தின் சிந்தை உங்கள் வாழ்வில் பெரிய ஜெயத்தை கொண்டு வரும், வெற்றியின் சிந்தை வாழ்வில் பெரிய வெற்றிகளை கொண்டு வரும். இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கீங்கன்றது முக்கியமே இல்லை, ஆனா நீங்க எதை உணர்ந்துகிட்டு இருக்கீங்க அதுதான் முக்கியம்.